நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா பயாலஜி கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா நிறைய நெகட்டிவ் மார்க்ஸ் வருதா பயாலஜியில் உங்களுக்கு நான் சரியான இடம் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி நாங்கள் நீட் ஆன்லைன் பயாலஜி கிராஷ் கோர்ஸை கொடுக்குறோம் இந்த கோர்ஸில் நீங்கள் சேர்கிறது மூலமாக பயாலஜியில் மிக அதிக அளவில் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் ஹலோ மை மைடியர் நீட் ஆஸ்பைரன்ஸ் இன்றைக்கி நம்ம அனிமல் கிங்டம் பார்க்க போகிறோம் அனிமல் கிங்டமோட கிளாஸிஃபிகேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது நம்ம பார்க்க போகிறோம் யூனிட் ஒன்னில் நம்ம உங்களுக்கு முதல் முதல்லையே சொன்னேன் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த ஃபிஃப்டீன் கொஷின்ஸ்லேயும் நாலு சாப்டர் இருக்குது நாலு சாப்டரில் இந்த இந்த சாப்டர் ரொம்ப பெரிய சாப்டர் அண்டு நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் நிறைய கொஷின் இதுலேருந்து ஃப்ரேம் பண்ணலாம் ஸோ அதனால் இந்த சாப்டரை நீங்கள் ரொம்ப முக்கியமாக நல்லா தெரிஞ்சிக்கணும் இந்த சாப்டர் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல டூ கிங்டம் கான்செப்டில் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டாக பிரித்தாங்க இல்லையா இந்த பிளான்ட் அண்ட் அனிமல்ஸை பிரிக்கும் போது பிளான்ட்டுக்கு ஃபோட்டோசிந்திக் எபிலிட்டி இருந்தது அனிமலுக்கு அது கிடையாது அதனால அனிமல்ஸ் வந்து ஹெட்டிரோட்ரோஃபிக் அப்படின்னு சொன்னாங்க ஹெட்ரோட்ரோபிக் ஆட்டோட்ரோபிக்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸனால உணவுக்காக ஏதாவது ஒரு உயிரினங்களை சார்ந்திருக்கக்கூடிய விலங்குகள் அனிமல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இதில் ஏதாவது ஒரு உயிரினத்தை சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஜிஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டியூப் தேவைப்படுது இல்லையா அந்த டியூபுக்குள்ளே நம்ம ஃபுட் அனுப்புகிறோம் அந்த ஃபுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் ஆகி அன்டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்லாம் வெளியில் வருது ஸோ இப்போ ஒரு அனிமலுக்கு இன்றியமையாத தேவை என்ன அப்படின்னா ஜிஐடி இந்த ஜிஐடியை வச்சு தான் நம்ம முழுக்க 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 இந்த அனிமல் கிங்டம் கிளாசிஃபிகேஷனை டிசைன் பண்ணியிருக்கோம் அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த லெக்சர் வந்து வெறும் ஒரு வாக் த்ரூ தான் சரியா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணுன்னா நீங்கள் ரெண்டு இடங்களில் பார்க்கலாம் ஒன்று சயின்ஸ் டீச்சிங் அகாடமி யூடியூப் சேனல் பார்க்கலாம் அதில் ஃபோர்டீன் வீடியோஸ் இருக்குது இந்த லெசனுக்கு மட்டும் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ரொம்ப டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லுஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா சயின்ஸ் டீச்சிங் அகாடமியோட நீட் ஆன்லைன் பயாலஜி கிராஷ் கோர்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸில் நாங்கள் இருக்கிற தேர்ட்டி எயிட் லெசன்ஸுக்கும் நாங்கள் வீடியோ லெக்சர்ஸ் போட்டிருக்கோம் அதே மாதிரி குவிஸ் கொஷின்ஸ் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் நீங்கள் எத்தனை தர வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் ஃபார் டீடைல்ஸ் விசிட் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி டாட் காம் ஸோ நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம் அனிமல் கிங்டம் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அதுதான் நம்ம அங்கே மெயினாக பார்க்கக்கூடியது நான் வழக்கமாக என்ன ஒரு அனாலஜி சொல்லுவேன்னா ஒரு இம் இமேஜினேஷன் சொல்லுவேன்னா நீங்கள் ஒரு பெரிய பேக் வச்சுருக்கீங்க இந்த பேக்குள்ளே உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் இருக்குது சரியா இருந்து எல்லா உயிரினங்களும் இதுக்குள்ளே இருக்குது அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த பேக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்கள்லையும் அனிமல்ஸ் மட்டும் ஓகே கிளாஸிஃபை பண்ண போகிறீங்க அண்ட் பேஸ்ட் ஆன் வாட் கேரக்டர்ஸ் யூர்க்ளாஸிஃபை அதை தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இந்த சிமெட்ரி இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய அளவில் நம்ம தேவையில்லை நம்ம ஜஸ்ட்டு இந்த சார்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் இந்த சார்ட்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம் சரியா ஸோ அந்த இமேஜினரி பேக் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே இருக்குது நீங்கள் ஒரு அனிமல் எடுக்கிறீங்க அந்த அனிமல் வந்து செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அதை நீங்கள் பொரிஃபரில் கொண்டு போய் போட்டுடலாம் மற்ற எந்த கேரக்டரையும் நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டாம் செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் என்னென்னா ஈச் அண்ட் எவ்ரி லைஃப் ப்ராசஸஸ் ஆர் அட் செல்லுலர் லெவல் ஒரு செல் இருக்கும் அந்த செல் எல்லா லைஃப் ப்ராசஸர்ஸையும் பார்த்துக்கும் அதே மாதிரி மல்டி செல்லுலர் ஆர்கனைசேஷத்தில் நிறைய செல்லு இருக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு செல்லும் எல்லா லைஃப் ப்ராசஸ்ஸையும் ஹேண்டில் பண்ணுச்சு அப்படின்னா அது செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் நம்ம செல் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம எங்கே வச்சுருக்கோம் பொரிஃப்ரில் அதுக்கு அதுக்கடுத்தது மற்றது எல்லாமே செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் உள்ள அனிமல் எல்லாமே கிளாஸிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிறது செல்லுலர் லெவல் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்காது இல்லையா ஸோ அதுதான் மீதி உள்ள ஆர்கனைசேஷனுக்கு போட்டுருக்காங்க டிஷ்யூ ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் டிஷ்யூ ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை ஃபர்தராக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு ரெண்டு கொஸ்டின் கேட்குறோம் சிமெட்ரியை பார்க்குறோம் ரேடியல் சிமெட்ரியா பைலேட்ரல் சிமெட்ரியா ரேடியல் சிமெட்ரினா உங்களுக்கு வந்து மவுத் வாய் ஒரு ஆர்கனிசத்தோட சென்ட்ரல் ஆக்சிஸில் இருக்கும் உதாரணத்துக்கு இதுதான் ஹியூமன் அப்படின்னா ஒரு ஆர்கனிசம் அப்படின்னா மவுத் இங்கே இருக்கும் சென்ட்ரல் ஆக்சிஸில் இருக்கும் இதுதான் தான் வந்து நம்ம இப்படி இருந்துச்சுன்னா இது வழியாக நம்ம எத்தனை பிளேனில்னாலும் நம்ம பாடியாக டூ ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிக்க முடியும் அதுதான் நம்ம ரேடியல்ஸை மாற்றின்னு சொல்கிறோம் கொஞ்சம் அனிமல்ஸ் வளர்ந்ததுக்கப்புறம் எவால்வ் ஆனதுக்கப்புறம் பா மவுத் வந்து சென்ட்ரல் ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா அதோட ஃபுட்டை கேப்சர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் மவுத் வந்து எங்கே போயிருச்சு அப்படின்னா ஒரு சைடாக போயிடுச்சு சரியா சென்ட்ரல் ஆக்சிஸில் இல்லாமல் ஒரு சைடாக போயிடுச்சு லேட்ரல் அப்படின்னாலே சைடுன்னு அர்த்தம் பை இப்போ சைடாக போனதினால நம்ம சென்ட்ரல் ஆக்சிஸோட கட் பண்ணும்போது சென்ட்ரல் ஆக்சிஸ் வழியாக வரக்கூடிய பிளெயினில் கட் பண்ணும்போது ஒரே ஒரு ப்ளெயினில் தான் நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும் அதை தான் நம்ம பயலேட்ரல் சிமெட்ரின்னு சொல்கிறோம் ஸோ பயலேட்ரல் சிமெட்ரி எல்லாமே அட்வான்ஸ்டு அனிமல்ஸ் ரேடியல் சிமெட்ரிகள் இருக்கிறது ப்ரிமேட்டிவ் அனிமல்ஸ் ரேடியல் சிமெட்ரி இருந்துச்சுன்னா அதை ரெண்டு ஃபைலமில் போடுறோம் ஒன்று சீலன் ரேட்டாண்ட் ஒன்று டீனோஃபோரா இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும் இந்த ரெண்டு ஃபைலமையும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஃபைலமாக தான் வச்சுருந்தாங்க சரி அதுக்கப்புறந்தான் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க அதனால் பெரும்பாலும் கேரக்டர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம சும்மா ஈஸியாக கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு வச்சுக்கலாம் டூவில் ரெண்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் டீகோட் பண்ணிக்கிங்க பட் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு பார்ப்போம் எதுக்குன்னா நான் பின்னாடி சொல்கிறேன் அடுத்தது பைலட்ரல்ஸ் மாற்றி இருக்கக்கூடிய அனிமல்ஸை நம்ம பார்க்குறோம் அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபர்தராக கேள்வி கேட்குறோம் என்னது பாடி கேவிட்டி அல்லது சீலோம் இருக்கா இல்லையா பாடி கேவிட்டி இல்லை அப்படின்னா அதை நம்ம ஏ ஏன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஏ சீலோமேட்ஸ்னு சொல்கிறோம் அது மூணாவது ஃபைலம் பிளாட்டிகல் மீன்ஸ் ரிலிட்ரலி இது நாலாவது ஃபைலம் உங்கள் புக்கில் பட் நீங்கள் இது ரெண்டையும் ஒன்னாக கன்சிடர் பண்ணிக்கோங்க ஒரு ஈஸிக்காக சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது ஆஸ்கல் சூடோ ஹெல் சூடோ சிலோமேட்ஸ் சூடோ அப்படின்னாலே ஃபால்ஸ்ன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிலோம் அப்படின்னா உடற்குழி பொய்யான உரற் உடற்குழி உடைய அனிமல்ஸ் அதை தான் நம்ம ஃபால்ஸ் அல்லது சூடோ சிலோமேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அது ஆஸ்கல் மீன்ஸ் அடுத்த ஃபைலம் ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஈஸியாக போட்டுடலாம் அதுக்கு அடுத்தது ட்ரூ சிலம் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் மற்றதெல்லாம் அதர்ஸ் ஸோ ஸோ சிம்பிள் ஸோ சிம்பிள் இதுக்கு அடுத்தது நம்ம அதர்ஸ் மட்டும் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது அதுல உள்ள ப்ராப்பர் கேரக்டர்ஸ்லாம் என்னன்றதை நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக அந்த சாப்டர் முடிச்சிடலாம் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன்றுன்றது செல்லுலர் லெவல் ரெண்டுன்றது ப்ள ரேடியல் சிமெட்ரி மூணுன்றது பைலெட்ரல் சிமெட்ரியில் ஏசிலோமேட் நாலுன்றது பயலெட்ரல் சிமெட்ரியில் சிலோமேட் அஞ்சுலேருந்து மற்றதெல்லாம் பயலெட்ரல் சிமெட்ரியில் ட்ரூ சிலோமேட்ஸ் ஆர் சீலோமேட்ஸ் ஸோ இந்த சீலோமேட்டை பற்றி பேசும்போது நம்ம ரெண்டு விதமான செய்க செய்திகள் நம்மளுக்கு தெரியணும் குறைந்தபட்சம் ஒன்று நம்ம எம்ப்ரியோவாக இருக்கும்போது லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனும் ரெண்டு லேயர் ஆஃப் செல்ஸில் இருந்து வந்தது அப்படின்னா நம்ம பை டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல் இந்த ரெண்டு லேயரும் ஒன்றோட ஒன்று நல்லா ஓட்டிகிட்டு இருக்கும் பிரிக்கவே முடியாது நகமும் சதையும் மாதிரி அப்போ இந்த ரெண்டு லேயருக்கும் நட்ட நடுவில் இன்னொரு லேயர் வந்து என்ன பண்ணுது மேலே உள்ள லேயரையும் கீழே உள்ள லேயரையும் தனித்தனியாக பிரிச்சிருது அதாவது ஒரு சண்டை போடுறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை விளக்கி விட்றதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுதுன்னா அந்த ரெண்டு பேரும் ஒட்டிகிட்டு இருக்கிறவங்கள விளக்கி விட்டுறது அந்த லேயர் நடுவில் உள்ள லேயர் அதை நம்ம மீசோ டேம்னு சொல்கிறோம் ஸோ அப்போ மூணு லேயர் இருக்கிறதுனால இந்த அனிமல்ஸ் எல்லாமே ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல் இந்த ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமலில் இருக்கும்போது தான் பாடி கேவிட்டி ஃபார்ம் ஆக முடியும் பாடி கேவிட்டி எதுக்கு அப்படின்னா நம்ம நம்ம சாப்பிடும்போது நம்ம ஆல்ரெடி கட்டு இருக்குதுன்னு பார்த்தோம் இந்த கட்டில் நேராக ஒரு டியூபாக இருந்துச்சு முதல்ல இந்த கட்டுன்றது டியூபாக தான் இருந்துச்சு அலிமெண்ட்ரி கேனல் ஆர் கட் ஆர் வாட் எவர் இடேஸ் இது டியூபாக இருந்துச்சு டியூபாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பொழுதுன்னைக்கும் ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நமக்கு ஏன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எனர்ஜி தேவை ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு நல்ல சிஸ்டம் கிடையாது இல்லையா ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு அனிமல் நீளமாக வளர ஆரம்பிச்சிது இருந்தாலும் நீளமாக வளர்ந்துச்சுன்னா பின்னாடி வர டேஞ்சரை சென்ஸ் பண்ண முடியாது இந்த அனிமல்னால் அப்போ என்ன பண்ணிச்சு இந்த அனிமல் இந்த அலிமண்ட்ரிக்கேனால் சுருக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது காயில் ஆக ஆரம்பிக்குது அதே நேரத்தில் ஒரு பெரிய பேக் ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபார்ம் ஆகுது அதுதான் ஸ்டொமேக் இறைப்பை அதில் ஃபுட்டை போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிது பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமான எனர்ஜியை உள்ள எடுத்துக்குது ஸோ அப்போ இந்த ரெண்டு மாடிஃபிகேஷனுக்கும் உடம்புக்குள்ளே கொஞ்சம் ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸ் தேவைப்படும் இல்லையா அப்போனா தான் குடல் சுருங்க முடியும் இறைப்பை விரிய முடியும் ஸோ அதனால் நம்மளுக்கு பாடி கேவிட்டி தேவைப்படுது அப்போ பாடி கேவிட்டி இருந்தால் தான் அட்வான்ஸ்ட் அனிமல் பாடி கேவிட்டி இல்லைன்னா லோயர் அனிமல் அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது நீ என்ன இது இதில் தெரிஞ்சுக்கலாம் சுடோ சிலோமேட்ஸ் அண்டு சிலோமேட்ஸ் சீலோமேட்ஸில் மற்றது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் இதில் நான் எகினோ டெர்மேட்டாவை மட்டும் நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புகிறேன் எகினோ டெர்மேட்டான்றது அகெயின் எல்லா ப்ரிமெட்டிவ் கேரக்டர்ஸும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து ரேடியல் சிமெட்ரி தான் இருக்கும் எகினோடர்மேட்டாவுக்கு சிலன் ரேட்டாவை நம்ம பார்க்கல சிலன் ரேட்டாவுக்கும் அஃப்கோர்ஸ் ரேடியோ சிமெட்ரி தான் இருக்கும் சரி ஓகே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகே பொரிஃபராக உங்களுக்கு தெரியும் நீங்கள் பெரிய அளவில் சொல்ல வேணாம் இதில் ஃபைலம் சீலன் ரேட்டாவில் எது உண்டு ஒபிலியா மெடுசா அண்டு பாலிப் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் உண்டு அதுதான் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் யூ ஆஃபன் யூ ஆஃபன் தப்பாக தான் எழுதுவீங்க இந்த கொஷின் கேட்டாங்கண்ணா சரி இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் மெடுசா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக பாலிப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அல்லது பாலிப்ஸ் ஏ செக்ஷுவலாக மெடுசாவை ப்ரொடியூஸ் பண்ணுது பாலிப்ஸ் செக்ஷுவலாக மெடுசாவை ப்ரொடியூஸ் பண்ணுது மெடுசா ஏ செக்ஷுவலாக பாலிப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது இதில் எந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டுன்னு நீங்கள் சொல்ல பாருங்கள் ஓகே ஸோ அதுக்கு அதுக்கடுத்தது டீனோஃபோரா பார்க்குறோம் டீனோஃபோராவில் அஸ் லைக் சிலண்ட்ரேட்டாக பட் ஒரு கோம் பிளேட் இருக்கும் அதை தான் நம்ம கோம்டு ஜெல்லீஸ் அப்படின்னு சொல்கிறோம் பயோலுமினசன்ஸ்ன்றது இதோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி அண்ட் பிளாட்டிகல் மீன்ஸ் ஃப்ளாட் வார்ம் இதோட ரீப்ரொடக்ஷன் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் ஏன்னா ஃபீக்கல் ஓரல் ரூட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் இருக்கிறதுனால அண்ட் எல்லா இன்டர்ஸ்னல் பே பாரசைட்டுக்குமே ரீப்ரொடக்ஷன் சேலஞ்சிங்காக இருக்கும் ஸோ அதுக்கு அதுக்கடுத்தது ஆஸ்கல்மின்ஸ் அண்ட் அனலீடா ஆர்த்ரோபோடா தி லார்ஜஸ்ட் ஃபைலம் நெக்ஸ்ட் டு இட் தி மலஸ்கா தி செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம் அண்ட் எக்கினோடெர்மெட்டா எக்கினோடெர்மெட்டாவை பார்த்தீங்கன்னா திருப்பி எல்லாமே பழைய கேரக்டர் வர மாதிரி தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறோம் பாடி ரேடியலி சிமெட்ரிக்கல் ஓகே அதே மாதிரி நம்ம போரிஃபெரவில் பார்த்த மாதிரியே வாட்டர் வேஸ்குலர் சிஸ்டம் இங்கே உண்டு அங்கே வாட்டர் கேனல் சிஸ்டம் இங்கே வாட்டர் வேஸ்குலர் சிஸ்டம் பட் தி ஐடியாலஜி இஸ் சேம் இன் போத் அனிமல்ஸ் இருந்தாலும் நம்ம எகினோடெர்மேட்டாவை ஏன் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெர்மேட்டாவில் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டர் வந்து மற்ற எல்லா ப்ரிமேட்டிவ் கேரக்டரையும் அடித்து சாப்பிட்றது ஃபார் எக்ஸாம்பிள் டெர்மேட்டாவை நம்ம எடுத்துக்கும் போது அதுக்கு டியூட்ரோ சரியா டியூட்ரோ ஸ்டோம் எனக்கு ஸ்பெல்லிங் சரியாக நீங்கள் பார்த்துக்கங்க டியூட்ரோ ஸ்டோம் ஸ்டோம்னா வாய் டியூட்ரோன்னா டுயட்னா ரெண்டு ரெண்டாவதாக வாய் உருவாகுது எம்பிரியோவில் எம்பரியோவில் ரெண்டாவதாக வாய் உருவாகுது அப்போ முதல்ல என்ன அர்த்தம் ஃபஸ்ட்டு ஏனஸ் உருவாகுதுன்னு அர்த்தம் ஸோ ஏனஸ் முதல்லையும் மவுத் அல்லது வாய் ரெண்டாவதாகவும் உருவாகிறதுனால இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு கேரக்டர் சரியா ஸோ இது நமக்குலாம் இருக்குது ஸோ அதேனால இந்த அனிமலை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு அனிமல்ஸோடு வைக்கிறாங்க ரேதர் ரேடியல் ரேடியோசிமெட்ரிகல் அண்ட் மெனிபிரிமேட்டிவ் லைஃப் ஸ்டைலில் இருந்தாலும் அதுக்கு ஃபைலம் கெமிக்கார் டேட்டா இதில் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் குழப்ப ஆரம்பிக்கும் அதனால் நம்ம அங்கே பார்க்கலாம் கெமிகார்டேட்டாவோ ஒரு காலத்தில் சஃபைலம் கார்டேட்டாவோட சஃபைலமாக வச்சுருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் தனியாக எடுத்துட்டாங்க ஏன் அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் ஒத்து வராது சரியா ஸோ நம்ம நிறைய ஃபேமிலியில் பார்ப்போம் ரெண்டு பேருக்கும் ச ஒன்றா இருந்திருப்பாங்க அண்ணன் தம்பிகள் திருப்பி அதுக்கப்புறம் சண்டை வந்து பிரிஞ்சுருப்பாங்க முன்னாடி ஒன்றா தான் இருந்தாங்க இப்போ தான் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டால் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கும் கான்ஃப்ளிக்ஸ் இருந்திருக்கும் அதே மாதிரி இந்த அனிமல்ஸ்லையும் கான்ஃப்ளிக்ஸ் இருந்ததுனால தனியாக ஒரு ஃபைலமாக பிரிக்கிறாங்க ஹெமிகார்டேட்டா ஹெமின்னா பாதி அர்த்தம் கார்டேட்டா இந்த ஹெமிகார்டேட்டாவில் ப்ரொபாசிஸ் இருக்கும் ட்ரங்க் காலர் இருக்கும் ட்ரங்க் இருக்கும் இந்த ப்ரொபாசிஸில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஹார்ட் இருக்கும் கிட்னி இருக்கும் ஸோ கிட்னி கிடையாது இந்த அனிமலுக்கு பட் கிட்னின்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ரோபேசிஸ் கிளாண்ட் ஓகே ஸோ எக்ஸ்க்ரேட்ரி ஆர்கன் அதே மாதிரி இங்கே தான் கேர்ள்ஸும் இருக்கும் இந்த இடத்துல மவுத் இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரங்க் பாடி இருக்கும் ஸோ இது ஒரு வித்தியாசமான அனிமல் இது வந்து ஹெமி கார்டேட்டா வாம் மாதிரி இருக்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மரைன் அனிமல் இதுக்கு அடுத்தது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம் கார்டேட்டாவுக்கும் நான் கார்டேட்டாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கார்டேட்டாவுக்கும் நான் கார்டேட்டாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோமா இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நான் கார்டேட்டா நான் கார்டேட்டாவுக்கு நோட்டோ கார்டு இருக்காது டேட்டாவுக்கு நோட்டோ கார்டு இருக்கும் அதுக்கப்புறம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து வென்ட்ரலாக இருக்கும் ஸோ இதை வந்து நான் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி சொல்லுவேன் இது வந்து ஒரு அனிமல் இது வெண்ட்ரல் சைட் இது டார்சல் சைட் நான் டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் வந்து வென்ட்ரல் சைடாக இருக்கும் ஹார்ட்டு டார்சல் சைடாக இருக்கும் இதே இது கார் டேட்டா எப்படி இருக்குன்னா ஹார்ட் வந்து வெண்டர் சைடாக இருக்கும் நர்வஸ் சிஸ்டம் வந்து டார்சல் சைடாக இருக்கும் நர்வஸ் சிஸ்டத்தில் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் ஹாலோவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பிரெயின் குள்ளே இருக்கும் நீங்கள் பின்னாடி ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க ஹாலோ நர்வஸ் சிஸ்டம் இங்கே வந்து சாலிட் நர்வஸ் சிஸ்டம் இங்கே கேங்க்லியானிக் நர்வஸ் சிஸ்டம் சரியா பிரெயின் ஆர் அதர் ஆர்கன்ஸ் ஆர் ரெப்ரஸண்டட் பை கேங்ளியான்ஸ் ஓகே இங்கே வந்து பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் ரெண்டும் இருக்கும் அதுக்கப்புறம் கில்ஸ்லிட்ஸ் இதில் இருக்காது இங்கே கில்ஸ்லிட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும் வைட்டமினேட் எயிட் நம்மளுக்கு கில்சிலிட் இருக்கா நீங்கள் எம்ப்ரியோவில் போய் பார்த்தீங்கன்னா ஹியூமன் எம்பிரியோலேயும் கில்ஸ்லிட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும் லேட்டர் ஆன் அந்த கில்சிலிட்ஸ் எல்லாமே தாடை எலும்பாக மாறுது சரி தாடை எலும்பு காதில் இருக்கக்கூடிய மசில்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சராக மாறுது நம்மளுக்கும் கில்சிலிட்ஸ் உண்டு ஆனால் ஃபங்க்ஷனெல்லாம் இருக்காது இருக்கும்போதும் சரி பிறகும் சரி அதுக்கப்புறம் முக்கியமான பாட்டு போஸ்ட் ஏனல் டைல் போஸ்ட் ஏனல் டைலில் நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கலாம் சரியா ஏனஸ்க்கு அப்புறம் ஒரு டைல் இருக்கும் போஸ்ட் ஏனல் டைல்னு சொல்லுவோம் ஸோ நமக்கு இருக்கா டைல் கண்டிப்பாக இருக்குது ஆனால் வெளியில் தெரியல உள்ள நம்ம அடைக்கி வச்சுருக்கோம் சரியா ஓகே ஸோ இதுக்கு இந்த மாதிரியான எந்த ஸ்ட்ரக்சருமே கிடையாது போஸ்ட் ஏனல் டைல் மான் ஸ்ட்ரக்சர் ஸோ இது எல்லாமே கார்டேட்டாவுக்கும் நான் கார்டேட்டாவுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் இதுக்கப்புறம் நம்ம கார்டேட்டாவை கிளாஸிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம் கார்டேட்டாவில் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று ப்ரோட்டோ கார்டேட்டா அண்டு

அதுக்கப்புறம் வெட்டிபிரேட்டா வெட்டிபிரேட்டாவுக்கும் கார்டேட்டாவுக்கும் என்ன வித்தியாசம்னா கார்டேட்டான்றதுல நர்வ் கார்டு இருக்கும் வெட்டிபிரேட்டாவில் அந்த நர்வ் கார்டு வந்து போனி ஸ்ட்ரக்சரால கவர் ஆகிருக்கும் ஸோ இது சாதாரண புக்கு யார் கார்டேட்டா வெட்டிபிரேட்டான்றது பைண்டிங் பண்ண புக் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ வெற்றிபுரல் காலம் இருக்கும் இந்த போனி ஸ்ட்ரக்சராக இருக்கும்போது தான் நம்ம வெட்டிபிரல் காலம் இருக்கும்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் இந்த சேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு நம்ம முதல்ல சொன்ன ஒரு சேட்டும் இந்த சேட்டும் மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டோம்னாலே போதும் கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு பாதி கொஸ்டனாகவே அட்டென்ட் பண்ணிடலாம் மார்க் மை வேர்ட்ஸ் நல்லா புரிஞ்சு படிக்கணும் மெனப்படம் பண்ணிவிட்டு அட்டென்ட் பண்ண முடியலேன்னு வருத்தப்படக்கூடாது வெற்றி பிரேட்டாவை நம்ம எப்படி பிடிக்கணும்னா அக்னேத்தான்னு பிடிக்கிறோம் ஏனா ஆப்சன்ஸ் ஆஃப் நேத்தானா மறுபடியும் ஜா ஜா இல்லாது மறுபடியும் வாய்க்கு வந்துடும் நம்ம அக்னேத்தோ ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இதை இதை வந்து நம்ம சைக்ளோஸ்டொமேட்டான்னு சொல்கிறோம் வட்ட வாயுடைய உயிரினங்கள் வட்ட வாயுடைய மீன்கள் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இது எல்லாமே ஹாரிபிள் பேராசைட்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சிங் அகாடமியில் யூடியூப் சேனலில் போட்ட ஃப்ரீ வீடியோஸை பாருங்கள் இந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் நான் காட்டியிருப்பேன் ஒரு வீடியோவே காட்டியிருப்பேன் சரியா ஸோ ஹாரிபிள் 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 பேராசைட்ஸ் அடுத்தது நேத்தோஸ்டொமேட்டாவில் ஜாய் இருக்கும் அதை நம்ம ரெண்டாக பறிக்கிறோம் பைசஸ் அண்ட் டெட்ராபோர்ட்ஸ் பைசஸ்ன்றது ஃபிஷஸ் அண்ட் டெட்ராபோர்ட்ஸுன்றது நாலு கால் பிராணிகள் ஃபிஷஸஸில் ரெண்டாக பிரிக்கிறோம் நம்ம கான்ட்ரி தைஸ் ஆஸ்டிக் தைஸ் கான்ட்ரி அப்படின்னா காண்ட்ரோ சைட்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஆஸ்டி அப்படின்றது போன் இது வந்து கார்டிலேஜ் ஸோ காட்டிலேஜினஸ் ஃபிஷஸ் அண்ட் போனி ஃபிஷஸ்ன்னு நம்ம பிரிக்கிறோம் அதுக்கடுத்தது டெட்ரா பவுடரில் ஆம்ஃபீபியா ரேவ் ரெப்டைல்ஸ் ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் நான் ரொம்ப ஈஸியாக சொல்லுவேன் ஆம்ஃபீபியானா ரெண்டுலேயும் நீர் நிலத்துலேயும் ரெண்டுலேயும் உயிர் வாழக்கூடியது இல்லையா ஸோ நீங்கள் டூ ஜிபி ரேம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் வரிசையாக ஸோ ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் எவலூஷனரிலி அட்வான்ஸ்டு கேரக்டர்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாலஸ் வெட்டி பிரேட்டில் உங்களுக்கு லிட்டு இருக்கும் அதை கவர் பண்ணிடுறதுக்கு ஒப்பர் குளம் இருக்காது திருப்பி இங்கெல்லாம் ஓப்பர் குளம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் படிப்பீங்க அதுக்கப்புறம் மெயினாக கிளாஸ்பர்ஸ் அப்படின்றது முக்கியமாக கேட்பாங்க கான்ட்ரிக்ட் தைஸில் கிளாஸ்பர்ஸ் இருக்கும் ஓகே இது எல்லாமே நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஆஸ்டிக் தைஸ் ஃபிஷஸ் அதுலேயும் நீங்கள் நல்லா படிச்சிருக்க படித்தீங்கன்னா புரியும் அதுக்கப்புறம் ஆஃபிபியன்ஸ் ரெப்டைல்ஸ் ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட அனிமல்ஸ் அதனால நம்ம ஈஸியாக இதை பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் மேமல்ஸுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் ஆர்கானிசம்ஸ் இதில் ரொம்ப முக்கியம் எல்லா எக்ஸாம்பிள் ஆர்கானிசத்தையும் நீங்கள் கண்டிப்பான முறையில் மெமரைஸ் பண்ணணும் கடைசியாக இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க இந்த டேபிளையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ ஒரு ஃபைலம் சொன்னால் அதில் எக்ஸ்க்ரீட்ரி ஆர்கன் என்ன ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது செக்ஷன் செக்ஷுவல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியுமா முடியாத ஃபெர்டிலைசேஷன் எங்கே நடக்குது இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக ஹார்ட் இருக்கா இல்லையா இருந்துச்சுன்னா ஓப்பன் சர்க்குலேஷனாக க்ளோஸ்டு சர்க்குலேஷனாக டை பயலெட்ரலாக ட்ரை சிமெட்ரிக்கலா சிமெட்ரிக்கலாக ரேடியல் சிமெட்ரிக்கலாக டிப்ளோ பிளாஸ்டிக்காக ட்ரிப்ளோபிளாஸ்டிக்காக அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நம்மளுக்கு தெரியணும் நான் இந்த லெக்சரை வந்து ரொம்பவே ரஷ் பண்ணியிருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஃப்ரீ வீடியோஸ் ரொம்ப டீட்டெயில் நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட சயின்ஸ் டீச்சிங் அகாடமியில் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம் ஃபோர்டீன் வீடியோஸ் போட்டுருக்கோம் யூ கோ த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி வீடியோ வெரி கேர்ஃபுல்லி அண்ட் செக்யூர் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் மார்க்ஸ் இந்த கொஷின்ஸில் இருந்து இந்த லெசனில் இருந்து மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு முப்பது மார்க் வரைக்கும் நம்ம ஸ்கோர் பண்ணலாம் ஓகே ஸோ தட்ஸ் இட் ஹவ் The animal kingdom, and all the best for your preparations. Thank you.